தமிழக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு கொரோனா இரண்டாவது நிவாரண நிதி ரூபாய் இரண்டாயிரம் பணமும் அத்துடன் சேர்த்து பதினாலு வகையான மளிகை பொருட்களும் இன்று முதல் வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதில் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க பொருளை குறிப்பிட்ட டயத்தில் வாங்கலைன்னா வேற எப்போ வாங்குறது அதே நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கினதுக்கப்புறம் பொதுமக்கள் என்ன செய்யக்கூடாது செஞ்சால் என்ன மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க இதை பொதுமக்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும் அதை பற்றின தகவலை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லப்படுறோம் அதெல்லாம் பார்ப்பதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் இன்று முதல் இரண்டாவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட உள்ளது இதற்கான டோக்கன்களும் வழங்கும் பணி நடந்து முடிந்துவிட்டது பதினோராம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை டோக்கன்கள் வழங்கப்பட்டுவிட்டன இதற்கான இரண்டாயிரம் விநியோகம் செய்யப்படுவதற்காக தமிழக அரசு அறிவித்துள்ளது ரூபாய் இரண்டாயிரம் பதினாலு வகையான மளிகைப் பொருட்கள் இன்று முதல் அனைத்து அரிசி ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று டோக்கன்களை பதிவு செய்யப்பட்டுள்ளது தேதி மற்றும் நேரத்தின்படி அரிசி அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இம்மாதம் இறுதி வரை ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் தங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயமின்றி அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட யாரும் அச்சப்படையில் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த மளிகை பொருட்களை வெளி சந்தையில் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் இந்த மளிகை பொருட்களை வாங்கி வெளிச்சந்தையில் யார்ட்டையும் வித்துறாதீங்க அப்படி வித்தீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு உடனடியாக மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்